Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா குளிர்ந்த நீரில் குளிப்பது நல்லது. ஏன் தெரியுமா? அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். குளியல், குளிர்வித்தல், குளிர்வித்தலோ மருவி குளியல் ஆனது மனிதர்களுக்கு உள்ள 70 நோய்களுக்கு காரணம். அதிகப்படியான உடல் வெப்பம். இரவு தூங்கி எழும்போது நமது உடலில் வெப்ப கழிவுகள் தேங்கியிருக்கும். காலை எழுந்ததும் இந்த வெப்ப கழிவை உடலில் இருந்து நீக்குவதற்காக குளிர்ந்த நீரில் குளிக்கிறோம். வெந்நீரில் குளிக்க கூடாது. எண்ணெய் குளியலின் போது மட்டுமே மிதமான வெந்நீர் பயன்படுத்த வேண்டும். குளிர்ந்த நீரை அப்படியே மொண்டு தலைக்கு ஊற்றிவிடக் கூடாது. இது முற்றிலும் தவறு. நீரை முதலில் காலில் ஊற்ற வேண்டும். பின் முழங்கால், இடுப்பு, நெஞ்சு பகுதி, இறுதியாக தலை. இதற்கு எப்படி? காலிலிருந்து ஊற்றினால்தான் வெப்பம் கீழிருந்து மேல் எழும்பி விழி மற்றும் காது வழியாக வெளியேறும். நேரடியாக தலைக்கு ஊற்றினால் வெப்பம் கீழ் நோக்கி சென்று வெளியில் போக முடியாமல் உள்ளேயே சுழன்று கொண்டிருக்கும். முன்பெல்லாம் நமது முன்னோர்கள் குளிப்பதற்கு குளத்தில் ஒவ்வொரு படியாக இறங்குவார்கள். காலிலிருந்து மேல் நோக்கி நினையும் வெப்பம் கீழிருந்து மேல் எழுப்பி இறுதியில் தலை முங்கும் போது கண் காது வழியே வெப்ப கழிவு வெளியேறிவிடும். இறங்கும் முன் ஒன்று செய்வார்கள். கவனித்தது உண்டா? உச்சந்தலைக்கு சிறிது தண்ணீர் தீர்த்தம் போல தெளித்துவிட்டு இறங்குவார்கள். இது எதற்கு? உச்சந்தலைக்கு அதிக சூடு ஏறக்கூடாது. சிரசு எப்போதும் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். எனவே உச்சியில் சிறிது நனைத்துவிட்டால் குளத்தில் இறங்கும் போது கீழிருந்து மேலாக எழும் வெப்பம் சிரசை தாக்காமல் காது வழியாக வெளியேறிவிடும். இதிலிருந்து நம் முன்னோர்களின் ஒவ்வொரு செயலுக்கும் 1000 அர்த்தங்கள் உண்டு. குளித்துவிட்டு ஈரத் துணியோடு நாம் அரச மரத்தை சுற்றி வந்தால் 100% சுத்தமான பிராணவாயுவை நமது உடல் தோல் மூலமாக கிரகித்துக் கொள்ளும். பித்தம் நீங்கி பிராணவாயு அதிகரித்தால் அனைத்து நோய்களும் ஓடிவிடும். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.